ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி கிச்சன். குறிஞ்சி கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேஸ்டியான எக் பெப்பர் ஃப்ரை தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். கடையில் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தனியா எடுத்திருக்கேன், அதை லேசாக வறுக்கணும். அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துருக்கேன், இதெல்லாம் லேசாக வறுத்துட்டு. அடுத்ததாக ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன். அடுத்தது 4 இல்லை 5 கிராம்பு அதை சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு மீடியம் சைஸ் பட்டை சேர்த்துருக்கேன். இப்போ இதை லேசாக வறுத்து எடுக்கணும். எண்ணெய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக வறுத்தா போதும். ஒரு 1-2 நிமிஷம் போல் லேசாக வறுத்து எடுக்கணும். பாருங்கள், இதை அப்படியே வறுத்து ஆற வச்சு ஒரு மிக்சி கப்பில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததான் இன்றைக்கி நான் ஒரு 6 முட்டையை வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ அதை நம்ம 2-2 பீஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், 2-2 பீஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததான் நம்ம இப்போது ஃப்ரை ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு பொறிஞ்சி வந்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு, அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி விடணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்து இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு லேசாக வதக்கி விடணும். இந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு, எண்ணெயும் சுருண்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எக்கு அதில் சேர்த்துடலாம். பாருங்கள், சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் லேசாக ஃப்ரை பண்ணலாம். இந்த சுற்றி இருக்க அந்த மசாலாவெல்லாம் கொஞ்சம் அப்படியே மேலே எடுத்து அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விடலாம். பாருங்கள், லேசாக கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஓரத்தில் அடி பிடிக்காத மாதிரி கரெக்டாக எடுத்து விடலாம். பாருங்கள், ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா அதை அப்படியே நம்ம திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அப்படியே ஃப்ரை பண்ணுறது. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவிலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் இப்போ சேர்த்துக்கலாம். லேசாக மேலே தூவி விட்டுட்டு அப்படியே இன்னும் 2 நிமிஷம் அப்படி இன்னொரு தடவை திருப்பி போட்டிங்கன்னா பாருங்கள் இந்த எண்ணெயிலேயே அது நல்லா ஃப்ரை ஆகிடும். அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா ஒரு 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு செய்கிறோம், அதனால தான் இந்த டைம் ஆகுது. பாருங்கள், சூப்பரான எக் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது ரசம் சாதம் எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.